லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையும் சசிகலா அவர்கள் அக்டோபர் மாதத்தில் மீண்டும் வருகிறார். சசிகலா அலை, ஏன்னா அந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் அந்த அலைங்கிற வார்த்தையும் அதிகமாக அரசியலில் பயன்படுத்தப்படுது. அதனால் சசிகலா அலை வரப்போகுது. எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் பெரிய கரிஸ்மாட்டிக் தன்மை இல்லை. கண்டிப்பாக சசிகலா வரப்போகிறார். அவர் நினைவிடத்துக்கு சென்றால் அன்று அவருடைய மாஸ்க் காட்ட வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது. அப்போ அவர் காட்டுவார். அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் அவர் எந்த அரசியல் பிரச்சனையும் பேசினதில்லை. இது எல்லாமே இனி மாறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இது புலி வருதுன்ற கதை தான். இது வந்து அதிமுக தொடங்கப்பட்ட நாள் அக்டோபர் 17, ஜனவரி 17 தான் எம்ஜிஆர் பிறந்த நாள். டிசம்பர் 24 காணும் பொங்கல் ஒட்டி டிசம்பர் 24 எம்ஜிஆருடைய நினைவு நாள். ஆகவே 1972 அக்டோபர் 17 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார். அக்டோபர் 10 அவரை திமுகலேருந்து நீக்கிறாங்க. 17 அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் எம்ஜிஆர். 16ஆம் தேதி திருமதி சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதா சமாதிக்கு போவாங்க. அதுக்கு பிறகு ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் வீட்டுக்கு போவாங்க. அதன் மூலம் தன்னுடைய அரசியல் வருகை அவர் உறுதிப்படுத்துவார்னு தகவல்கள் வருகின்றன. இதெல்லாம் நடந்தால் தான் ஜீவா நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் அந்த அம்மா ஜெயிலேருந்து வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து இந்த மாதிரி பல தடவை சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். குறிப்பாக வந்து அசம்பிளி எலெக்ஷனில் நான் தேர்தல்லேருந்து அரசியல்லேருந்து சற்று விலகி நிற்கிறேன்னு அந்த அம்மா ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. ஸோ நீ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து போர்க்களத்துலேருந்து ஒதுங்கி நின்றுட்டு இன்றைக்கி தேர்தலெலாம் முடிஞ்சோன்னே அரசியலுக்கு வரோன்னு சொல்கிறது வந்து சி அது அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுன்றதெல்லாம் $1 மில்லியன் குவஸ்டின். இன்னொன்று, நான் உறுதியாக நம்புகிறேன் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பிஜேபி தலைமை சசிகலா அரசியலுக்கு வருவதை விரும்பினால் அவர் அரசியலுக்கு வருவார். அந்த பிஜேபி தலைமை திருமதி சசிகலா அவர்கள் அரசியலுக்கு வருவதை விரும்பவில்லை என்றால் அவரது அரசியலுக்கு வரமாட்டார். அப்படித்தான் நான் அதை அவதானிக்கிறேன். கடந்த காலத்தில் இப்படி தான் நடந்ததாக எனக்கு தகவல் வந்தது. சட்டசபை தேர்தலில் அவர் ஒதுங்கி நின்றதை நீங்கள் எதை வச்சுமே நியாயப்படுத்த முடியாது. ஒரு வாக்கு வங்கி அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அல்லது அவர் கட்சியே இல்லாமல் இருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகராக தன்னை உருவகப்படுத்தி கொண்டவர் சட்டமன்ற தேர்தலில் எப்படி ஒதுங்கி நிற்க முடியும்? தோக்கிறோம் ஜெயிக்கிறோன்றது ரெண்டாவது. களத்துக்கே போகாமல் ஒருத்தன் எப்படி ஒதுங்கி நிற்க முடியும்? அங்கேயே சிக்கல் வருது. ரெண்டாவது, அவர் தொடர்ந்து ஆடியோ டேப்ஸ்லாம் வெளியிட்டு இருந்தார். இப்போ எல்லாமே நின்று போயிருக்குது. இது புயலுக்கு முன் அமைதின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா வர வரைக்குமே நம்ம பேசுகிறது எதுவுமே சரியாக இருக்காதோ, இஃப்ஸ் அண்ட் பட்டில் தான் தோணுமோ. ஏன்னா என் கணிப்பு, எனக்கு என்ன தோணுதோ நான் அதை பேசுவேன், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பேசுவீங்க, இன்னொருத்தருக்கு என்ன தோணுதோ அவர் அதை பேசுவார். நம்ம மூணு பேருமே நம்மளை அறியாமல் நம்ம விருப்பத்தை நம்ம கருத்தாக தான் நம்ம சொல்லுவோம். நம்மளை அறியாமலே நம்ம விருப்பம் நம்மளோட கருத்தாக வெளிப்படும். நம்மளோட அவதானிப்பு என்பது வந்து நம்மளுடைய விருப்ப விருப்பை ஒதுக்கி வச்சு ஒரு விஷயத்தை கணிச்சா கூட நம்ம அறியாமலே நம்மளுடைய விருப்பங்கள் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். அது தவிர்க்க முடியாது. ஆகவே அப்படி பார்க்கும்பொழுது வந்து கடந்த கால வரலாறு திருமதி சசிகலா அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்பொழுது, குறிப்பாக அசம்பிளி எலெக்ஷன் அப்போ அவர் ஒதுங்கி நிற்கிறேன் என்று சொன்னதை வைத்து பார்க்கும்பொழுது நான் எப்படி உணர்கிறேன் என்றால், என்னுடைய கணிப்பு நான் சொல்கிறேன், பிஜேபி ஹைகமாண்ட், பிஜேபி தலைமை, டெல்லியில் உள்ள பிஜேபி எஜமானர்கள் திருமதி சசிகலா அதிமுகவுக்கு வரலாம், மீண்டும் அரசியலுக்கு வரலாம் என்று விரும்பினால் அவர் அரசியலுக்கு வருவார். அவர்கள் திருமதி சசிகலா அவர்கள் அரசியலுக்கு வருவதை விரும்பவில்லை என்றால் அவர் வரமாட்டார். அது எப்படி நீ சொல்கிறன்னெலாம் கேட்டிங்கன்னா சில விஷயங்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாது, பூடகமாகத்தான் சொல்ல முடியும். உங்களுக்கு புரிய முடிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா. அப்போ அந்த கேள்வி இப்படி கேட்குறேன், சசிகலா, இபிஎஸ், ஓபிஎஸ், தினகரன் எதுவாக இருந்தாலும் பிஜேபி கையில் இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு பொதுவான பார்வை இருக்குது சசிகலா பொறுத்தவரையும். அப்படி ஒரு பார்வை இருக்குது. உங்களை போன்றவர்களும் சொல்கிறீங்க, இன்னும் பலரும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரி, இன்னும் சொல்லப்போனால் சசிகலா ஆதரவாக பேசுகிறவங்க கூட பிஜேபி இதுவரையும் விமர்சித்து பேசலை. சசிகலா ஆதரவாக ஊடகங்களில் பேசுவவர்கள் கூட இபிஎஸ்ஸை திட்டுவாங்களே ஒழிய, திமுகவை லைட்டாக திட்டுவாங்களே ஒழிய, பிஜேபி ஒன்றுமே பேசுவாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் இபிஎஸ்ஸை திட்டும் போது பிஜேபிக்கு இனி கைப்பாவியாக மாறிட்டேன்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனால் அது பிஜேபியை திட்ட மாட்டேங்கிறாங்க. அதை நானும் கவனிச்சிருக்கேன். நீங்கள் சொல்கிறதுக்கு தர்க்கம் இருக்குது, லாஜிக் இருக்குது. சரி, நான் இப்போ எப்படி கேட்குறேன், பிஜேபி சசிகலா வரதை விரும்புமா விரும்பாதான்? இந்த கேள்விக்கான பதில் என்பது வந்து கடினமானதுன்னு எனக்கு தோணுது. நான் இதுக்கு பதில் இப்படி சொல்கிறேன், பிஜேபி விரும்புமா விரும்பாதான்னு நீங்கள் ஒன்னோட ஆன்சர் மாதிரி கேட்டிங்கன்னா கொஸ்டினுக்கான பதில் வந்து சில சமயங்களில் ஒன்னோட ஆன்சருக்கு கொஸ்டின்ஸுக்கு பதில் கிடையாது. வில் புட் இட் அதர் வே ரவுண்டு. பாலிட்டிக்ஸில் வந்து நம்ம வந்து இஷ்யூஸை தான் பேச முடியும், ப்ராடராக தான் பேச முடியும். திருமதி சசிகலா அவர்கள் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பார், ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு விஸ்வரூபம் எடுத்து விடுவார், ஒரு தனி மனித ஆளுமை மிக்க தலைவராக அவர் வந்து விடுவார் என்றால் பிஜேபி அதை விரும்பாது. ஆனால் தான் சொல்லுவதே முக்கியமான விஷயங்களில் கேட்டு நடக்கக்கூடிய
சிந்தாமல் சிதறாமல் அல்லது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதிமுக வாக்கு வங்கியை அல்லது அந்த வாக்கு வங்கியில் ஒரு கணிசமான சதவீதத்தை திருமதி சசிகலா அவர்கள் தக்க வைப்பார், அதை தங்களுக்கு சாதகமாக மடைமாற்றம் செய்வார் என்று பிஜேபி நம்பினால் திருமதி சசிகலாவின் வருகையை பிஜேபி அனுமதிக்கும். அப்படி இல்லை அவர் தனியாக சுயம்பாக உருவெடுத்துருவாருன்னா பிஜேபி அதை அனுமதிக்காது. ஏன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, கலைஞர் மறைவுக்கும் ஜெயலலிதா மறைவுக்கும் பிறகு வந்து தமிழக அரசியலில் வந்து அரசியல் தலைமை என்கின்ற விதத்தில் இன்று ஸ்டாலின் உருவெடுத்து விட்டார். ஸ்டாலினுக்கு எதிராக இன்று தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அந்த இடத்துல வந்து இன்னொரு சசிகலாவோ அல்லது எக்ஸ் ஒய் இசட் வரதை பிஜேபி விரும்பாது. அந்த இடத்த இன்னும் சொல்லப்போனால் திமுகவுக்கு மாற்றாக பிஜேபி தான் வருவதைத்தான் விரும்புமே ஒழி அதிமுக வருவதை விரும்பாது. ஆனால் தான் வருவது தாங்கள் வருவது அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே சாத்தியம் இல்லை, 2026 வரைக்கும் சாத்தியம் இல்லை, 2031 தான் அது சாத்தியம்னா அதுவரையில் வந்து ஒரு இன்ட்ரிங்கம் பீரியடாக வந்து ஒரு இடைக்கால ஏற்பாடாக, ஏன்னா இவங்களுக்கு 4% 3% ஓட்ட வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ திமுகவுக்கு எதிராக வந்து அதிமுக வாக்குகளை தங்கள் பக்கம் மடைமாற்றம் செய்து பிஜேபியை திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு தங்களுக்கு அரசியல் ரீதியாக சசிகலா அவர்கள் உதவுவார் என்றால் ஒரு லிமிட்டடாக அவருக்கு வந்து பிஜேபி ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஃபங்க்ஷனிங் ஸ்பேஸ் சொல்லுவாங்க அதை கொடுக்கும். அப்படி இல்லாமல் அவர் வந்து ஒரு பெரிய தலைவராக அரசியலில் காலடி வச்ச பிறகு அவர் வந்து பொலிட்டிக்கல் லைஃபுக்கு வந்த பிறகு அவர் வந்து அந்த சமாதிக்கு போகிறாரு, எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதிக்கு போகிறாரு, 4 போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு, அப்படிலாம் நடந்ததுன்னா அவர் தன்னிச்சையாக ஒரு தலைவராக உருவாகிறார் என்றால் கண்டிப்பாக அதை பிஜேபி அனுமதிக்காது. ஏன்னா இன்றைக்கி பிஜேபியோட ஸ்டாலின் அரசுக்கு, ஸ்டாலின் அரசு வந்த பிறகு பிஜேபியோட செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு காமன் த்ரெட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் என்பதை அவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நிறுவிக்கொண்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் பேசும்போது பிஜேபி தலைவர்கள், பிஜேபியோட கொள்கை வகுப்பாளர்கள், அவங்க அவங்களோட ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகள் பேசுகிறது மட்டும் இல்லை, அவர்கள் வந்து நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்றாக உருவாகணும்னு விரும்புகிறோம், வந்துடுவோம்னு தனிப்பட்ட முறையில் பலரிடம் பேசும்போதும் சொல்கிறாங்க. அதை கூட நீங்கள் ஒதுக்கி வச்சுடுங்க, பொதுவெளியில் இருக்கிறத மட்டுமே வச்சு நம்ம பேசுவோம். கடந்த 5.5 மாத காலமாக திமுக அரசு வந்து 5.5 மாதங்கள் ஆக போகிறது. அக்டோபர் 7 வந்தாங்க, அக்டோபர் 7 5 மாதம் முடிஞ்சு போச்சு, 6th month இருக்கும், 6 கிட்டத்தட்ட ஒரு 5.5-6 மாத காலத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிஜேபி திமுகவுக்கு மாற்று தான் தான் என்பதை நிறுவும் விதத்தில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அது மக்கள் மத்தியில் எடுபடுகிறதா இல்லையா என்பது வேறு, ஆனால் தங்களுடைய ப்ரெஷர், தங்களுடைய ப்ரெசன்ஸை வந்து அவங்க நிறுவுகிறாங்க. நாங்கள் தான் வந்து பிஜேபிக்கு மாற்றுன்ற அந்த சும்மா அந்த தோற்றம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து, அதை டெவலப் பண்ணுறாங்க. அப்படி இன்னும் நமக்கு எலெக்ஷன்ஸ் வந்து 2024 தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன், அது டிஃப்ரெண்ட் பால்கேம். அசம்பிளி எலெக்ஷன் தான் நம்ம பேசணும், 5 வருஷம் இருக்குது, கிட்டத்தட்ட 5 வருஷம். அதுக்குள்ளே கட்சியை ஃபைன் டியூன் பண்ணி இப்போ 3% இருக்க கட்சியை ஒரு 10% 12% வந்தால் கூட பெரிய விஷயம் போதும். 30% இன்குபேஷன் பீரியடு வரையும் அதிமுக மாதிரி ஒரு கட்சி அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த இன்குபேஷன் பீரியடில் அவங்க 10% கிராஸ் பண்ணுறாங்க. சி அவங்க 30% யார் கிராஸ் பண்ணுறானோ அவன் தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியும். சிம்பிள் அரித்மேட்டிக்ஸ். அதிமுகவும் திமுகவும் அதை செய்வாங்க. அதிமுகவுக்கு தனியாகவே 30% வந்துடும், திமுகவுக்கு வந்து 30 கீழே தான் வரும். கலைஞர் ஒவ்வொரு முறையும் கூட்டணியை வச்சு அதை சாதிப்பார். இந்த முறை ஸ்டாலின் அதை சாதித்தார். ஏன்னா எப்பயுமே திமுக வாக்கு வங்கியை விட அதிமுக வாக்கு வங்கி என்பது கூட. ஸோ சிம்பிளி ஸ்பீக்கிங், 30% ஓட் பேங்கை யார் தாண்டுறாங்களோ அவங்க தான் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியும். அப்போ திமுக அதிமுக தவிர வேறு யாருமே நெருக்கத்தில் இல்லை. இன்றைக்கி இவங்க 3% தான் இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், 3%லேருந்து 30% போவது என்பது சோஷியல் லா படியே பார்த்தீங்கன்னா, சமூக விதிகள் படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாத்தியமில்லாத ஒன்று. வேண்டாம், அவங்களுக்கு 30% வேண்டாம், 10 தாண்டுறாங்க 12 தாண்டுறாங்கனாலே போதும், கூட்டணி வச்சு உக்காந்துருவாங்க. அந்த 10 கிராஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். அந்த 10 அவங்க நோக்கி நகர்றாங்கன்னா மக்கள் பிரச்சனை. இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து, பெட்ரோல் விலை டீசல் விலை விண்ணை தொடுது, கேஸ் விலை 915 ரூபா நீக்குது, அதெல்லாம் விட்டாங்க, கோயிலை ஏன் திறக்கலன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, நான் இஷ்யூஸை கிளப்புறாங்க, மக்கள் மத்தியில் வந்து மத வெறியையும் ஜாதி வெறியையும் தூண்டி வந்து இன்றைக்கி வந்து எப்படியாவது வந்து ஆட்சியை பிடிக்கணும், கட்சியை வளர்க்கணும்னு அவங்க பார்க்குறாங்க. அது ஜெயிக்குதோ தோக்குதோ அது வேறு விஷயம், தோற்று தான் போயிருக்கு. வேலை யாத்திரை நடத்துனாங்க, கடைசியில் அது ஃபெயிலராக தான் ஆச்சு. அந்த மாதிரி இது தோல்வியே தான் முடியும், ஆனாலும் வந்து அவங்க முயற்சிகளை செஞ்சே தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவோட வாக்கு வங்கியை எவ்வளோ கபலீகரம் பண்ண முடியுமோ கபலீகரம் பண்ணி, இன்னொன்று திமுகன்ற ஒரு கட்சி வந்து ஆட்சியில் அமர்ந்த பிறகு எவ்ரி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே, இயர் ஆஃப்டர் இயர். எந்த அரசாக இருந்தாலும் 6 மாதம் 1 வருஷத்தில் வந்து சந்தி சிரிச்சிடும். ஏன்னா மக்களோட தேவைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடியது. ஆன்டி இன்கம்பன்சின்றது டெஃபினட்டாக நேச்சுரலாக வளர தான் ஆரம்பிக்கும். அப்போ அந்த இடத்த வந்து தாம் பிடிக்கணும்னு தான் பிஜேபி விரும்புது. அப்படி விரும்பும்போது அவங்க எப்படி சசிகலா வருகையை ரசிப்பார்கள் என்பது ஒரு கேள்வி. ஆனால் நீங்கள் சொன்னது போல் கரெக்டாக சொன்னீங்க, அந்த இன்குபேஷன் பீரியட் அந்த 10% தாண்டுற வரைக்கும், 12% தாண்டுற வரைக்கும் இந்த கொடி பலவரத்துக்கு ஒரு கொழுகொம்பு தேவைப்படுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து ஒரு விஷயமாக அவர்கள் சசிகலாவை அனுமதிக்கலாம். சுருக்கமாக சொல்கிறேன்னா இதுதான், நீங்கள்
புரிந்து கொள்ள வேண்டும். திருமதி சசிகலாவின் வருகையை, திருமதி சசிகலா அவர்களின் அரசியல் என்பது என்னை பொறுத்தவரையில், இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, ஊடகங்களில் கூட நானும் கூட பார்த்தேன், அப்புறம் விஷயம் தெரிந்த சில நண்பர்கள் கூட சொல்கிறாங்க, நம்பக்கூடிய நண்பர்கள் வந்து அந்த அம்மா 16ஆம் தேதி எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதிக்கு போவாங்க, ராமாவரம் தோட்டத்துக்கு போவாங்க, வருவாங்க, அரசியல்லாம் வருவாங்கன்னு அதெல்லாம் நடந்ததுன்னா கூட எந்த லெவலுக்கு அவரால் பயணப்பட முடியும்? ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் ஒதுங்கி நின்னவங்க இன்றைக்கி 5 வருஷம் கிடக்குது அசம்பிளி எலெக்ஷனுக்கு. இப்போ வந்து என்ன போராட்டங்களை முன்னெடுத்து நீங்கள் மக்கள்கிட்ட போகணுங்க. ரெண்டாவது, அதிமுகவோட கோர் ஓட் பேங்க்ன்றது ஆன்டி டிஎம்கே. எவன் ஆன்டி டிஎம்கேவை வலுவாக ரெப்ரசன்ட் பண்ணுறானோ அவன் தான் வந்து அதிமுகவை கைக்குள்ளே வச்சுக்க முடியும். அதை தான் ஜெயலலிதா பண்ணாங்க. நம்ம பல தடவை பேசியிருக்கோம், ஜானகி அம்மா தோற்று ஜெயலலிதா ஜெயித்ததுக்கு காரணம் ஆன்டி டிஎம்கேன்னு எம்ஜிஆர் உருவாக்கிட்டு போன அந்த கட்டமைப்பை வந்து சசி ஜெயலலிதா கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் இந்த 29 ஆண்டுகள் வந்து சரியாக ரெப்ரசன்ட் பண்ணிட்டு போனாங்க. இப்போ அதை அப்படியே இந்த அம்மா கையில் எடுக்கணும், எடுக்க முடியுமா இன்றைக்கி அவரால்? இன்னொன்று, தமிழக அரசியலில் வந்து இன்னொரு வாக்கு வங்கி வந்து ஆன்டி பிஜேபி. இந்தியா பூரா ஜெயிக்கிற பிஜேபி தமிழ்நாட்டில் தொடர்ந்து தோக்குது. அப்போ ஆன்டி பிஜேபியையும் நீ ரெப்ரசன்ட் பண்ணினா தான் மக்கள் மத்தியில் நிற்க முடியும். ஆன்டி டிஎம்கே, ஆன்டி பிஜேபி, இது ரெண்டையும் நீ ரெப்ரசன்ட் தீவிரமாக செய்யணும், ரெண்டையும் நீ தீவிரமாக செய்யணும். உங்களால் முடியுமா? சரி, ஆன்டி டிஎம்கேவை நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட அது இப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிமுக வாக்கு வங்கியில் ஓரளவு வரலாம். சரி, மக்கள் பிரச்சனைகளுக்காக நீங்கள் போராடாமல் எப்படி தலைவராக முகழ்க்க முடியும், உருவெடுக்க முடியும்? இன்றைக்கி பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் விலை மக்களை பாதிக்கக்கூடிய இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. நீ மோடி எதிர்த்து பேசணும். மோடி எதிர்த்து பேசாமல் வாய் மோடி மௌனியாக ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் இருக்க மாதிரி சைலண்ட்டாக இருந்துட்டு நீங்கள் அதிமுகவை கைப்பற்றி ஆட்சி நடத்த முடியாது. கட்சியை கைப்பற்ற முடியாது. மத்தியில் ஆளக்கூடியவர்களை எதிர்த்து, மாநிலத்தில் ஆளக்கூடியவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணால் தான் நீங்கள் அரசியலில் நிற்க முடியும். இன்றைக்கி பெரும்பாலான கொள்கை எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் மத்திய அரசிடம் இருக்குது. எல்லா அதிகாரங்களும் மத்திய அரசில் தான் குவிஞ்சு கிடக்கு. மாநில அரசுக்கிட்ட வந்து சொற்பமான அதிகாரங்கள் தான் இருக்கின்றன. அப்போ நீங்கள் வந்து மக்களை பாதிக்கக்கூடிய இவ்வளவு பிரச்சனைகளையும் யாரை எதிர்த்து போராட வேண்டும்? மத்திய அரசை எதிர்த்து தான் நீங்கள் போராட வேண்டும். உங்களால் முடியுமா? மோடியை எதிர்த்து உங்களால் போராட முடியுமா? மறந்துடாதீங்க, கர்நாடகாவில் ஒரு கேஸை போட்டு ஜெயிலில் இருக்கும்போது இவங்க 4 செல்ஃபோன் யூஸ் பண்ணாங்க, சிறை விதிகளை மீறினார்லாம் ஒரு கேஸை போட்டு, போன மாதம் போட்ட கேஸ் வந்து இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது. ரிலீஸ் ஆகும்போதே சம்மன் அனுப்புனாங்களே, சம்மன் அனுப்பினாலே ஏற்கனவே அமலாக்கத்துறையால் போடப்பட்ட 2 வழக்குகள் இருக்கின்றன. இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் கோடிட்டு காட்டுறேன். இவ்வளோ இஷ்யூஸ் பேக்ரவுண்டில் இருக்கும்போது, ஏற்கனவே 4 ஆண்டுகள் அவர் சிறையிலேருந்து வந்திருக்கிறார், அவருக்கும் வயதாகி கொண்டிருக்கிறது, 66 வயதாகிறது. மோடியை எதிர்த்து, மோடி அரசின், மோடினா நாட் இண்டிவிஜுவல், அப்படி புரிந்து கொள்ள வேண்டாம், அரசு கவர்மெண்ட், மோடி அரசின் கொள்கைகளை எதிர்த்து, பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் விலையெல்லாம் வரலாறு காணாத அளவு உயருது, சாமானியனோட வாழ்க்கையை வந்து சகிக்க முடியாததாக மாறிக்கொண்டிருக்கிறது. புதுமை பெத்தனோட ஒரு கதை வரும், நம்மலாம் +2 படிச்சிருக்கோம், ஒரு நாள் கழிந்தது. ஒவ்வொரு நாளையும் கழிப்பதே மனிதனுக்கு வந்து பிரம்ம பிரயத்தனமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதுவும் கொரோனாவால் வந்து பாதிக்கப்படாதவர்களே இல்லை என்ற சூழல் இருக்கும் பொழுது, மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக தெருவில் இறங்கி போராடக்கூடிய வல்லமை, அந்த அரசியல் துணிச்சல் அவருக்கு இருக்குமா? சுருக்கமாக சொன்னால், மோடி அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து தெருவில் இறங்கி போராடக்கூடிய அளவுக்கு அவரால் வந்து அதிமுகவை ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு வர முடியுமா? முடியும்னா ஓகே, முடியாதுன்னா நீங்கள் எப்படி அரசியலில் நீங்கள் நிற்க முடியும்? அப்படி முடியும், நீங்கள் தெருவுக்கு வந்தீங்கன்னா 4 கேஸ் பாயும். அப்படி தான் நீங்கள் 4 ஆடியோ விட்டீங்க, 4 ஆடியோ இல்லை, 10 ஆடியோக்கு மேலே வந்தது. கர்நாடகாவில் அந்த கேஸை போட்டான். எப்போ ஜெயிலில் இருக்கும்போது நீங்கள் ஏதோ 4 ஃபோனில் பேசுனீங்களா, சரி விதி, இப்போ போட்டான் அந்த கேஸில், சார்ஜ் ஷீட்டை போட்டான். என்னாச்சு? எல்லாம் அப்படியே 2 மாதமாக சைலண்ட்டாக இருக்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த சம்மன்ஸ் பண்ணுற கேஸ் 96லேருந்து பெண்டிங்கில் 2 கேஸ் இருக்குது. அதெல்லாம் எப்பயுமே கழுத்து மேலே தொங்குற கத்தி. ஆட்சியாளர்கள் எப்பயுமே எதிரிகளை எப்படி பழி வாங்குவாங்கன்னா, ஒரு கேஸை போட்டால் அப்படியே வச்சுப்பாங்க. அரசியல் ரீதியாக எதிராக போனான்னா ஃபைன் டியூன் பண்ணுவாங்க, இல்லைனா விட்டுருவாங்க, முன்ன பின்ன போயிட்டு வருவாங்க. ஆக இவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன. அதனால் தான் நான் சொல்லுகிறேன், திருமதி சசிகலா அவர்களின் அரசியல் பிரவேசம் என்பதும், அவர் அரசியலில் நீடிப்பது என்பதும், மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பொறுத்தது. இந்த பதில் அங்கே இருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஐ மே பி ராங், பட் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் அவர் ஒதுங்கி நின்றதை நீங்கள் எதை வைத்து நியாயப்படுத்துவீர்கள்? எங்கே போராடணுமோ அங்கே கோட்டை விட்டுட்டு இன்றைக்கி நான் போகிற எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது, 5 வருஷத்துக்கு முன்னாடி கிடக்குது. என்ன பிரச்சனைக்காக மக்கள்கிட்ட வருவீங்க? அதை சொல்லுங்கள், யாரை எதிர்த்து போராடுவீங்க? தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள். இபிஎஸ் எதிர்த்து போராடி ஒன்று நடக்க போகுது, கட்சி உன் கட்சி, திமுக எதிர்த்து போராட போகிறீங்களா? சரி, யார் கூட நிற்பா? அந்த பொதுச் செயலாளர் வழக்கு இது அதெல்லாம் வந்து இவங்க என்ன சட்ட ரீதியாக வந்து இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் வந்து அவங்க வலுவையாக இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. சி, இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை ஜீவா, இதுக்கு வந்து லீகல் சொல்யூஷன் நீங்கள் தேட முடியாது. யாரோ 2 கேஸை போட்டிருக்கோம், சிவில் கேஸ் வருஷ கணக்கில், அது வருஷ கணக்கில் நடக்கும், இவங்க ஆயுள் காலத்தை தாண்டி நடக்கும், இன்னும் 25 வருஷம் நடக்கும் அந்த கேஸு. இது வந்து பேசிக்கலி இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், அதுக்கு நீங்கள் பொலிட்டிக்கல் சொல்யூஷன் தான் தேட முடியும். அதுக்கு நீங்கள் ஜுடிஷியல் சொல்யூஷனுக்கு போனீங்கன்னா கிடைக்காது, கிடைச்சாலும் நீங்கள் விரும்புகிற வேகத்தில் கிடைக்காது. சிட்டி சிவில் கோர்ட்லலாம் ஒரு கேஸை போட்டிங்கன்னா சாதாரணமாக 20 வருஷம் ஓடும். நான் சொல்கிறேன்,
நீங்களே சட்டம் படித்தவர், உங்களுக்கு தெரியும். போய் கோர்ட்டில் பாருங்கள், சிவில் கோர்ட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 20 வருஷம் ஒரு கேஸ் ஓடும். அப்படியே ஆர்டர் பாஸ் பண்ணாலும் உடனே போய் ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்கினான்னு வச்சுக்கோங்க. பாதிக்கப்பட்டவன் ரெண்டு தரப்பில் எவன் பாதிக்கப்பட்டான் அவன் போய் வாங்கினா முடிச்சு இன்னும் 20 வருஷம் ஓடும். அதனால தான் கோடிக்கணக்கான கேஸ் தேங்கி நிற்குது. ஏதாவது சில கேஸ் தான் உடனே தீர்வு வரும். இல்லை, இப்போ பாஜகவே இபிஎஸ் கட்சிக்குள்ளே பெரிய செல்வாக்காக வளர்ந்து விடக்கூடாது, குறிப்பாக மேற்கு மண்டலத்தை தான் பாஜகவும் குறி வைக்கிறாங்க. ஆமாம், இந்த நிலையில் இபிஎஸ் மேற்கு மண்டலத்தில் தனிப்பெரும் தலைவராக இருந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வப்போது ஓபிஎஸ்கிட்ட அவங்க கொஞ்சம் இது பண்ணி விடுறாங்க, கொம்பு செய்ய விடுறாங்கிற மாதிரிலாம் அரசியல் பார்வைகள் பத்திரிகையாளர் கருத்து படுறாங்க. ஆமாம், அந்த அடிப்படையில் கூட சசிகலாவை அவங்க இது பண்ணுவாங்க. அதை நீங்கள் எப்படி நீங்கள் சொல்கிறத நான் எப்படி சமரைஸ் பண்ணுறேன். இபிஎஸ் அளவுக்கு அதிகமாக வளர்ந்துட்டாருன்னு பிஜேபி நினைக்கிறது. ஏன்னா இபிஎஸோட கோட்டை என்பது வந்து கொங்கு மண்டலம், மேற்கு மாவட்டம், உண்மைதான் அது. அங்கே தான் பிஜேபியும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆகவே அங்கே வந்து பிஜேபியை காலி பண்ணுறதுக்கு, அங்கே பிஜேபியை காலி பண்ணுறதுக்கு வந்து ஏடிஎம்கேவை காலி பண்ணுறதுக்கு அவர் போய் வந்து சசிகலாவை வளர்ப்பாங்களான்றீங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபார் ஃபெச்சடு. சசிகலா அங்கே வளரணும்னா கட்சிக்குள்ளேருந்து எவனாவது ஒரு ஒரு செக்ஷன் வந்து சசிகலா பக்கம் நகரணும். கிரவுண்ட் லெவலில் அந்த மாதிரி யாருமே இல்லையே. இதெல்லாம் ஒரு நாளில் நடந்துடாதுங்க. இன்னொன்று, அந்த அம்மா 4 வருஷம் சிறையிலேருந்து வந்திருக்காங்க. இன்னொன்று, அந்த அம்மா வந்து டிஸ்குவாலிஃபைடு, அவங்க அடுத்த எலெக்ஷனில் கூட போட்டி போட முடியாது. 6 இயர்ஸ் போட்டி போட முடியாது. இந்த ஆண்டு ஜனவரி 2021 ஜனவரியில் அவர் விடுதலை ஆனார். 2027 ஜனவரியில் தான் அவர் போட்டி போட முடியும். நம்முடைய சட்டமன்ற தேர்தல் 2026 வருது. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டி போட முடியாது. 2031 தான் அவர் போட்டி போட முடியும். இன்னும் 10 வருஷம் நீங்கள் போட்டி போடாமல் இருப்பீங்களா, டிஸ்குவாலிஃபைடாக? ஆகவே உங்கள் கேள்வி நியாயமான கேள்வி. கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு பெற்ற இபிஎஸோட கரங்களை வலுவிழக்க செய்வதற்காக கொங்கு மண்டலத்தில் வலுவுடன் இருக்கும் அல்லது வலுவுடன் இருப்பதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாஜக அங்கே வந்து பிஜேபி அதிமுக பலவீனம் அடைய செய்வதற்காக சசிகலாவை பின்னிருந்து ஆதரிக்குமா என்றால் ஆதரிக்கலாம். ஆனால் அதனால் சசிகலாவில் பெரிய அளவில் என்னத்தை பெருசாக அங்கே கொண்டு வந்து இவங்களால் சாதிச்சிட முடியும்? இந்த அவர் வந்து அந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எடப்பாடி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். தென் மாவட்டங்களில் தான் சசிகலாவுக்கு ஓரளவு ஜாதி ரீதியான செல்வாக்கு இருக்கிறது. அது கூட இனிமேல் களத்துக்கு போகும்போது தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சரி, எந்த லெவலுக்கு சசிகலாவின் வளர்ச்சியை பிஜேபி விரும்பும்? அப்படியே இருந்தாலும் இன்னொன்று, யாரை எதிர்த்து போராடுவீங்க? எனக்கு தயவு செஞ்சு அதை சொல்லுங்கள். இன்றைக்கி ஏடிஎம்கேவோட மிகப்பெரிய பிரச்சனை பிஜேபி எதிர்த்து போராடாமல் வெறும் திமுக மட்டும் எதிர்த்து போராடி அவங்க ஜெயிக்க முடியாது. ஏன்னா இப்போ தான் ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்குது. எல்லா பிரச்சனைகளையும் மத்திய சர்க்கார் செய்யும்போது, எல்லா அதிகாரங்களும் மத்திய சர்க்கார் தன் கையில் குவிச்சு வச்சுக்கிட்டு இன்றைக்கி இவ்வளோ வட்டு ஊழியங்களை பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் மத்திய அரசை எதிர்த்து போராடாமல் மாநிலத்தில் ஒரு கட்சி நடத்த முடியுமா? ஏடிஎம்கே அதை நடத்துறதுக்கு தலுக்காத நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுது, ஆனால் முடியல அவங்களாலையும். ஆனால் அவங்ககிட்ட 66 MLA இருக்காங்க. சசிகலா கிட்ட என்ன இருக்குது? மோடியை எதிர்க்காமல் எங்களை எப்படி, பிஜேபியின் கொள்கைகளை எதிர்க்காமல், மத்திய அரசின் கொள்கைகளை எதிர்க்காமல் எங்களை எப்படி இங்கு வந்து ஆட்சி, எப்படி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்க முடியும்? அப்போ அவரால் போக முடியுமா? அந்த பிரச்சனை வருது உங்களுக்கு. ரொம்ப ஒரு சசிகலா அரசியல் வருகை என்று இருந்தால் அதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கும், அதை அவர் எப்படி எதிர்கொள்வார், அதற்கான காரணங்கள்லாம் நம்ம என்னெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது என்பது குறித்து ரொம்ப விரிவாகவே சொன்னீங்க. உங்கள் நேரம் ஒதுக்கி ஒரு விரிவான அரசியல் பார்வைகளை மக்களுக்கு தந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி.